எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லீவெல்லாம் முடிஞ்சு வந்துட்டீங்களா? 2024 ஆண்டுக்கான மறைக்கல்வி வகுப்பு இன்னையிலிருந்து துவங்குது, சரியா? அதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க. பாப்பா இங்கே திரும்பிக்குமா? ஃபாதர் இதுக்கான விளக்கங்களை சொல்லுவார். ஃபாதர் சொன்னதை கேட்டு அதன்படி ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக வந்துடணும், சரியாம்மா? ஒரு சின்ன ஜபத்தோட ஆரம்பமா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் Praise the Lord. Praise the Lord, Father. இயேசுவின் கண்மணிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? லீவுலாம் எப்படி போச்சு? சூப்பரா இருக்கு ஃபாதர். சரி, எல்லாரும் எதுக்காக கேட்டிசம் கிளாஸ் வந்திருக்கீங்க? வீட்ல போக சொன்னாங்க ஃபாதர். கேட்டிசம் கிளாஸ் வரலனா புது நன்மை தர மாட்டீங்களா? ஆண்டவரை பார்த்து தெரிஞ்சுக்க. நானும் உங்களை மாதிரி தான் பிடிக்காம தான் கேட்டிசம் கிளாஸ் வந்தேன். ஆனால் கடவுளை சுத்தம் வேற மாதிரி இருந்துச்சு. என்னையவே அவர் குருவானவரை மாத்திட்டார். நான் செமினரியில் படிக்க போனப்போ கூட என் நம்பிக்கைன்றது ரொம்ப ஒரு புனிதர்களை போன்ற நம்பிக்கை கிடையாது. ரொம்ப குடும்ப கஷ்டம், எனக்குமே பலவிதமான சோதனைகள், அப்படியே ஒரு நிலைமையில் நானும் ஏண்டா சாமியார் படிக்க வந்தேன் என்ற ஒரு மனநிலையில் தான் நானும் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, அது என்னுடைய வாழ்க்கையே மாற்றிச்சு. அது என்ன தெரியுமா? ஹலோ அம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான்மா இருக்கேன். அப்பாவுக்கு எப்படிம்மா இருக்கு? ஜெபம்மா. சரிம்மா, என் நேரம் ஆச்சு, நான் அப்புறமே பேசுகிறேன். என்ன ஜெபம்? ஜெபம் பண்ணி என்ன எனக்கு போகுது? சாமியார் படிக்க வந்திருக்கேன்னா கடவுள் என்னையே கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. நான் ஜெபம் பண்ணி என்ன எனக்கு போகுது? இந்த வந்துட்டேன் ஃபாதர். பிரதர், உங்களுக்கு கேட்டிசன் டீச்சர் மேரியா தெரியும்ல? ஆ, நல்லா தெரியும் ஃபாதர். அவங்க குழந்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துச்சு. அவங்க மறைக்கல்வி எடுக்க வருவாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் போய் இப்போ கூமா கேட்டு வரீங்களா? சரிங்க ஃபாதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்மா. ஃபாதர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னார்மா. சொல்லுங்க பிரதர். இந்த சண்டே நீங்கள் கேட்ட சம்மஸ் எடுக்க வருவீங்களா? இல்லை இல்லை பிரதர், நானே வரேன். ரொம்ப சந்தோஷம்மா, நான் அப்படியே ஃபாதர் சொல்லிடுறேம்மா. அம்மா ஒரு நிமிஷம், எப்படிம்மா நீங்கள் இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்க? அதனால் என்ன பிரதர், ஜெபம் பண்ண தானே வந்தேன். இல்லைம்மா, என்னுடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்பா உடம்பு சரியில்லை, கடன் தொல்லை. சாமியார் படிக்க வந்து எனக்கே கடவுள் கைவிட்டாருன்ற ஒரு மனநிலை இருக்குமா. ஆனால் உங்களோட ஒரே ஒரு குழந்தை இறந்து போயும் நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. கல்யாணம் ஆகி 12 குழந்தை இல்லை. இந்த சமூகமும் உறவினர்களும் என்ன மலடி மலடின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினாங்க. அப்பெல்லாம் நான் குடும்ப ஜபத்தில் இந்த மாதா கிட்ட தான் மண்டிட்டு வேண்டினேன். அதோட பயன்தான் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. ஆனாலும் இந்த குழந்தைய வளர்க்க கடவுள் எனக்கு சுத்தமில்லை, அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ இந்த சமூகம் என்னை மலடின்னு சொல்லாதுல்ல சார், தோஷத்தை கொடுத்தது மாதா தானே, அதான் நான் நன்றி சொல்ல வந்தேன். ரொம்ப சந்தோஷம் அம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் கட்டாயமாக அப்பா காண்டி ஜபிச்சுக்கிறேன். கடவுள் நமக்கு எல்லாமே செய்வார், நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. இதே பணிக்கு வந்த என்னுடைய நம்பிக்கையை விட அந்த அம்மாவோட நம்பிக்கை ரொம்ப ஆழமானதாக இருந்துச்சு. அது என்னுடைய நம்பிக்கையும் ஆழப்படுத்துச்சு. அதனால தான் உங்கள் முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு சாமியாராக நிற்கிறேன். நீங்களும் என்னை மாதிரி ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் ஆழப்படுங்க. உங்களுக்கு எல்லா அதிசயமும் நடக்கும்.